பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 12 வயது சிறுமியின் 26 வார கருவை கலைப்பதற்கு தெலங்கானா உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தெலங்கானாவை சேர்ந்த 12 வயது சிறுமி பலரால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளானார். இதில் கருவுற்ற அவரின் 26 வயது கருவை கலைப்பதற்கு அனுமதி கேட்டு அவரின் பெற்றோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். குழந்தை பெறுவதால் அந்த சிறுமியின் உடல்நிலை மற்றும் மனநிலை பாதிக்கப்படும், மேலும் பிறக்கும் குழந்தையும் இதுபோன்ற பாதிப்புகளுக்கு ஆளாக நேரிடும், அதனால் கருவை கலைக்க அனுமதிக்க வேண்டும் என பெற்றோர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை ஏற்ற உயர்நீதிமன்றம் அந்த சிறுமியின் 26 வார கருவை 48 மணி நேரத்திற்குள் கலைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க ஹைதராபாத்தில் உள்ள காந்தி மருத்துவமனைக்கு நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. மேலும் மரபணு சோதனை உள்ளிட்டவற்றிற்காக கருவின் மாதிரிகளை சேகரித்து வைக்கும்படியும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் 24 வாரத்திற்குள் மேலான கருவை அழிப்பதற்கு அனுமதி இல்லை, ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.